இது ஒரு தொடர்ச்சியான கதை, இதில் தகாத உறவு இடம்பெற்று இருக்கும். இது போன்ற கதைகளை வாசிக்க விரும்பாதவருக்கு இது முன் எச்சரிக்கை. கதையின் நாயகன் ச இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டன் நாயகி. மஞ்சுளா, வயது 39. என்னடா இது, வயசு ரொம்ப அதிகமா இருக்கு. பார்க்க சுமாரா இருப்பான்னு நினைக்காதீங்க. பார்க்க 20 வயது இளம் பெண் போல் இளமையான தோற்றம் கொண்டு இருப்பாள். இவள் வயதை கேட்கும் எல்லோரும் வாயடைத்து பார்ப்பார்கள். 99 விழுக்காடு திவ்யா கணேசன் மாறி இருப்பா. அவளை பார்க்கும் இளையவர் முதல் 60 வயது தாத்தா வரை மயங்குவார்கள். மஞ்சுளா குடும்பம் வறுமையால் சூழ்ந்து இருந்தது. எனவே 18 வயது முடிந்தவுடன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கண்ணன் மஞ்சுளாவோட கணவன். வயது 48, நல்லா உயரம், ஒல்லியான உடம்பு, சாஃப்ட்வேர் என்ஜினியர் வேலை. இவர்களின் கல்யாண வாழ்வு இனிமையாகவே அமைந்தது. மஞ்சுளாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் தினேஷ், மஞ்சுளாவோட ஒரே பையன். 19 வயசு ஆகுது. ஸ்கூல்ல சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த காங்ல இவனும் ஒருத்தன். இவங்கள தாண்டி இன்னும் நிறைய காரட்ட வர போறாங்க. அத கதை போற போக்குல சொல்றன். இப்போ மஞ்சுளாவோட கதைய பார்ப்போம் வாங்க. இடம் மஞ்சுளா விடு. அன்று காலை 8 மணி அளவில் தினேஷ் கம்ப்யூட்டர்ல அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வருதான்னு செக் பண்ணிட்டு இருந்தான். அப்போது 2 மெசேஜ் வந்ததை ஓபன் பண்ணினான். தினேஷ்க்கும் மஞ்சுளாக்கும் ஒரே கல்லூரியில் சீட்டு கிடைத்து இருந்தது. கண்ணன், அடடா மஞ்சுளா, கொங்கிராட்ஸ் தினி, காலேஜ்ல படிக்க போறேன்றதை என்னால நம்பவே முடியலடி. மஞ்சுளா கல்லூரிக்கு செல்ல போறதை எண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. தினேஷ், என்னம்மா நீயும் ஏன் காலேஜ்லேயே அப்ளை பண்ணி இருக்க? உன்கூட எப்படி மா நான் காலேஜ் வர முடியும்? காலேஜ்ல வந்து நீ ஏன் அம்மானு சொல்லிடாத, அப்புறம் ஏன் மானமே போயிடும்? தினேஷ்குக்கு அவன் அம்மா மஞ்சுளா அவனுடைய காலேஜ் சேர்வது பிடிக்கலைன்னு தான் சொல்லணும். மஞ்சுளா, டே என்னட்டா இப்படி சொல்ற? உன் கூட்டியே காலேஜ் வந்தா அம்மாவை பத்திரமா பார்த்துப்பணும் நினைச்சா நீயே இப்படி சொல்றியே டா. கண்ணன், உன் அம்மா சொல்றதும் சரிதான் டா. அது மட்டும் இல்ல மஞ்சுளா, உன் கூட்டியே காலேஜ் வந்தா தான் நீயும் அங்க ஒழுங்கா இருப்ப. இதை கேட்ட தினேஷ் சிறிது எரிச்சல் கலந்த உணர்வோடு மஞ்சுளாவை பார்த்து முறைதான். மஞ்சுளா, செரடா ஒன்னு பண்ணலாம். நீ என்ன உன் அம்மான்னு காலேஜ்ல காட்டிக்க வேணாம். என்ன உன் பிரெண்ட்னே சொல்ல போதுமா? தினேஷ், சரி சரி, ஆனா அடிக்கடி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ப்ரோமிஸ் பண்ணு. மஞ்சுளா மிகவும் நேர்மையா இருப்பா. ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டானா அதை மீற மாட்டா. மஞ்சுளா, மௌம் சரிட்டா, டிஸ்டர்ப் பண்ணல, ப்ரோமிஸ். காலம் கரைந்து ஓடியது. காலேஜ் முதல் நாள். மஞ்சுளா, டே தினேஷ் எந்திரடா, காலேஜ் கூ டைம் ஆகுது. தினேஷ், நீ ஃபார்ஸ்ட் போமா, நான் என் பிரெண்ட் கதிர் கூட வரேன். மஞ்சுளா குளித்து முடித்து விட்டு வந்து தன் அலமாரியை திறந்து பார்த்தாள். அதில் 2 நாட்களுக்கு முன்பு வாங்கி வந்த துணியை எடுத்து அணிந்தாள். அது ஒரு மாடர்ன் காலேஜ், எல்லாரும் மாடர்னா தான் வருவாங்க. அதனால மஞ்சுளாவுக்கு கண்ணன் மாடர்ன் கேர்ள்ஸ் போடற மாதிரி துணிகளை வாங்கி வந்து அலமாரியில் அடுக்கி வைத்து இருந்தார். மேல டிஷர்ட் மற்றும் எலாஸ்டிக் லெக்கின்ஸ் அணிந்து வந்தாள். கண்ணன், மஞ்சுளா உனக்கு இந்த டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு டி. மஞ்சுளா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நான் இட்டிலா இதுக்கு முன்னாடி போட்டதே இல்லை. ஆமா, மஞ்சுளா கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அதனால வெளியே எங்கேயாவது போகும் போது சுடிதார் போட்டு தான் போவா. பட் கண்ணன் வெளிநாட்டில் படிச்ச பையன், அதனால மஞ்சுளா இப்படி டிரஸ் பண்ண சொல்லி கண்ணன் சொன்னார். மஞ்சுளா, சரிங்க, காலேஜ் கூ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த கல்லூரியில மஞ்சுளா மட்டும் தான் வயது அதிகம். கல்லூரி சென்றவுடன் அவள் பயோடெக் வகுப்பறைக்கு சென்று அமர்ந்தாள். மஞ்சுளா மட்டுமே அறையில் தனியாக அமர்ந்து இருந்தாள். சிறிது நேரம் கழித்து இரு பெண்கள் மஞ்சுளாவிற்கு அருகில் வந்து அமர்ந்தனர். மஞ்சுளா, ஹாய். ஆயே மஞ்சுளா, உங்க பேரு என்ன?
வீணா, என் பேரு வீணா, அப்பறம் இவ சபிதா. வீணா 19 வயது இளம் பெண், மாடன் பொண்ணு, கிளப் பார்ட்டிக்குலாம் போவா. சபிதா 19 வயது, உயரமா இருப்பா. காலேஜ்ல எல்லோரும் வந்தாங்க, மாலை 3 மணி வரைக்கும் கிளாஸ் முடிச்சிட்டு மஞ்சுளா, வீணா மற்றும் சபிதா வீட்டுக்கு போக பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு பார் இருந்தது, அது ஒரு ரூம்ல பிரியன்ஸோட சேர்ந்து புக் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி செட்டப் இருக்க பார். வீணா, மஞ்சுளாவா, நம்மளோட மீட்டிங்கை இந்த பார்ல செலப்ரேட் பண்ணுவோம். சபிதா, நீ என்ன சொல்ற? சபிதா, இல்ல வேணாம் டி, எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணல. வீட்டுக்கு போலாம் டி. மஞ்சுளா, ஆமா வீணா, சபிதா சொல்றது தான் சரி. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பழக்கம் லா இல்ல. வீணா அவர்கள் இருவர் கிட்டையும் கெஞ்சி கேட்டு ஒருவழியாக சம்மதம் வாங்கினாள். மஞ்சுளா சிறு தயக்கம் தோடு தான் சென்றாள். மஞ்சுளா வீணாவிற்கு சப்போர்ட் ஆக தான் வருவதாக கூறி சென்றாள். பார்க்குள்ள ரூம் புக் பண்ணணும்னா மினிமம் 8 பேரவது தேவ. அப்போ ஒரு பையன் இவங்க கிட்ட வந்தான். அருண், ஹாய், என் பேரு அருண், இந்த பார் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்தேன். பட் 8 பார் இருந்தா தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க 5 பேர் இருக்கோம், நீங்க 3 பேர் இருக்கீங்க, சோ நாம ஏன் ரூம் புக் பண்ண கூடாது? அருண், 21 வயது, பார்க்க நார்மல் உடம்பு தான். மஞ்சுளாவிற்கு இது நல்லா விஷயமா தோணல. ஆனா வீணா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆக்கணும்னு உறுதியா இருந்தா. பசங்க 5 பேர், அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து பார்ல ரூம் புக் பண்ணி போனாங்க. ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் இடையில ஒரு செவுறு மட்டும் தான் இருந்தது. பார்க்குள்ள டிஸ்கோ லைட் போடப்பட்டு இருந்தது. மஞ்சுளா சிறு தயக்கத்தோடு தான் ரூம் குள்ள போனா. ரூம்ல இருபக்கமும் சோபா இருந்தது, நடுவில் டேபிள் இருந்தது, ஒரு பக்கம் 4 பேர் மட்டுமே அமரும் படியாக சீட்டுகள் இருந்தது. அருணுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து சீட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேரும் சென்று சீட்ல உட்கார்ந்தாங்க. கடைசியா மஞ்சுளா தான் அமர்ந்து இருந்தாள். வீணா, அருண் என் நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க எங்க சைடு. அருண் மனதுக்குள் சிரித்து கொண்டு வந்து மஞ்சுளாவிற்கு அருகில் அமர்ந்தான். இத மஞ்சுளா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மஞ்சுளா கொஞ்சம் பதட்டப்பட்ட. திருமணமாகி இன்று வரை கணவனை தவிர வேறு யாருடைய கையும் படாத மஞ்சுளா பதட்டமானாள். அதை வெளி காட்டிக்காம இருந்தா. அந்த பாரை விட்டு போனா போதும்னு மஞ்சுளாக்கு இருந்தது. வீணா அந்த பசங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா. சபிதாவை கட்டையப்படுத்தி குடிக்க வச்ச. அருண், மஞ்சுளா, நீங்க மட்டும் இன்னும் குடிக்காம இருக்கீங்க, இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க. வீணா மஞ்சுளாவின் வாயில் வழுக்கட்டாயமாக பீரை குடிக்க வைத்தாள். இதுதான் மஞ்சுளாவின் முதல் முறை என்பதால் சிறிய பீர்க்கே அவளுக்கு போதை தலைக்கு ஏறியது. அருண் அவளை மேலும் போதை ஆக்க ஆசைப்பட்டான். ஒரு பெரிய டம்ளர் புல்லா பீர் ஊத்தி மஞ்சுளா முன் நீட்டினான் அருண். மஞ்சுளா அருணின் கையை லேசாக தட்டினாள். அவன் கையில் இருந்த பீர் மஞ்சுளாவின் வெள்ளை நிற டிஷர்ட்டில் கொட்டியது. மஞ்சுளா, அருண் PLS, கொஞ்சம் வலி விடுங்க. மஞ்சுளா அந்த இடத்தை விட்டு வெளியேறி ரெஸ்ட் ரூம் குள்ள போனா. தன்னோட பாத்ல இருக்க டிஷர்ட் தொலைவிட்டு இருந்தா. அருண் மஞ்சுளாவை பின்தொடர்ந்து ரெஸ்ட் ரூம் குள்ள போனான். அவன் மஞ்சுளா முன்னாடி போய் நின்னான். மஞ்சுளா டக்குன்னு அதிர்ச்சியானாள். மஞ்சுளா, அருண் ப்ளீஸ் இங்க இருந்து போ. மஞ்சுளா போதையில் இருந்தால் அவனை தள்ளிவிட. அவள் கைகள் நார்மலாக இல்லாமல் இருந்தது. போதை மஞ்சுளாவிற்கு போதையாக மாற ஆரம்பித்தது. பாத்ரூம் தரை ஈரமாக இருந்ததில் அருணனின் கால்கள் வழுகியது. அப்போ அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். மஞ்சுளா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருந்து வெளியேறினான். மஞ்சுளா, வீணா நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு என்று சொல்லிவிட்டு மஞ்சுளா வீடு வந்து சேர்ந்தாள். கண்ணன் மஞ்சுளாவுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து இருந்தார்.
கண்ணன், என்ன மஞ்சுளா, மணி 9 ஆகுது, இவ்ளோ லேட்டா வர? உன் முதல் நாள் காலேஜ் எப்படி இருந்துச்சு? மஞ்சுளா மைண்ட் வாய்ஸ், இவர் நான் குடிச்சு இருக்கன்றத கண்டுபிடிச்சா என்ன காலேஜ் அனுப்ப மாட்டாரே. அந்த அருண் பண்ண காரியத்துனால இவர் மூஞ்ச பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கே. மஞ்சுளா, இம் நல்லா இருந்துச்சிங்க. கண்ணன் மஞ்சுளாவின் டிஷர்ட் கலர் மாறி இருப்பதை கவனித்தார். அவள் மேலே பீட் ஸ்மெல் வந்ததை உணர்ந்தார். ஆனால் அவற்றை மஞ்சுளா கிட்ட கேட்டா சந்தேகப்பற்றதா நினைசிப்பாளோன்னு அவர் கேட்காம விட்டுட்டாரு. மஞ்சுளா, சரிங்க, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வரேன், நீங்க போய் தூங்குங்க. மஞ்சுளா தினேஷ் வீட்டுக்கு வந்துவிட்டானா என பார்க்க அவன் ரூமுக்கு போனான். தினேஷ் ரூமை திறந்து பார்த்த மஞ்சுளாவுக்கு அதிர்ச்சி. மஞ்சுளா மைண்ட், சி மஞ்சுளா, அறிவில்ல உனக்கு, இப்படியா உன் மகன் ரூமில் எட்டி பார்ப்ப? இப்ப அவன் வயசு அப்படி இப்படிதான் இருப்பான் என தனக்குள்ளியை திட்டிக் கொண்டாள். பிறகு பாத்ரூம் சென்று குளிக்க ஆரம்பித்தாள். அருணின் அந்த செயலால்கள் மஞ்சுளாவை துன்புறுத்தின நினைவுகள் வர அவள் தானே தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டாள். பாகம் 2, விரைவில்.